இது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் செயல்படுத்தப்படுகிற ஒரு நல்ல திட்டமாகும். காலில் உணர்வு இழப்பின் காரணமாக ஏற்படுகிற புண்களை குணப்படுத்துவதற்கு சர்ஜிக்கல் ஆப்லோடிங் எனப்படும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாத மருத்துவ மையம் துவங்கப்படவிருக்கிறது. மானிய கோரிக்கைகளில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாதிரி அடிப்படையில் நீரிழிவு நோய் மற்றும் குருதிநால பாதிப்புகளினால் ஏற்படுகிற கால் பாத பாதிப்புகளை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சையின் மூலம் கால் இழப்புகளை குறைக்கும் திட்டம் ஃபுட் கிளினிக் ஸ்டாப் ஆம்புடேஷன் ₹1,05,00,000 செலவில் செயல்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாதிரி அடிப்படையில் கும்பகோணம் மாவட்டம் தலைமை மருத்துவமனை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தாலுகா மருத்துவமனைகளில் நீரிழிவு நோய் மற்றும் குருதிநால பாதிப்புகளால் ஏற்படும் கால்பாத பாதிப்புகளை கண்டறிந்து ஆரம்ப நிலையில் கால் இழப்புகளை குறைக்கும் திட்டம் ஸ்டாப் ஆம்புடேஷன் ₹1,05,00,000 செலவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 3/10/2022 அன்று தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது செயல்படுத்தப்பட்டது. இந்த செயல்படுத்தப்பட்டதற்கு பிறகு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் நீட்சியாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் பாத பாதிப்புகளை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சை அளிப்பதன் மூலமாக கால் இழப்புகளை தடுக்கும் முன்மாதிரி திட்டத்தின் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 118,000 சர்க்கரை நோயாளிகளுக்கு பால் பாதிப்புகளை கண்டறியும் முன்னெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் செயல்படுத்தப்படுகிற ஒரு நல்ல திட்டமாகும். காலில் உணர்வு இழப்பின் காரணமாக ஏற்படுகிற புண்களை குணப்படுத்துவதற்கு சர்ஜிக்கல் ஆப்லோடிங் எனப்படும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன்படி கடந்த 28/9/2003 அன்று தஞ்சாவூரில் 14 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பு கடந்த ஓராண்டு காலமாக செயல்பட மருத்துவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரி சர்வீசஸ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் செயல்படும் போது அறுவை சிகிச்சை துறை மூலமாக தொடங்கப்பட உள்ளது. பொது அறுவை சிகிச்சை துறையோடு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை மற்றும் இரத்தநாள அறுவை சிகிச்சை துறை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாடு மூலமாக ஸ்டாப் ஆம்புடேஷன் எனப்படும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நோக்கில் இத்துறையில் நிபுணத்துவம் பெற்றுள்ள கோவை கங்கா மருத்துவமனையோடு தமிழ்நாடு அரசு இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் NHMMD TNHSP PD DME ஆகியோரின் முன்னிலையில் கங்கா மருத்துவ நிர்வாகத்தோடு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் நீட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாத மருத்துவ மையம் துவங்கப்படவிருக்கிறது. அப்படி துவங்கப்பட்டு போடியாற்றை எனப்படும் பாத மருத்துவ பிரிவு தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் தொடங்கப்படவிருக்கிறது. சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் நீட் தேர்வு பயிற்சி பெற்ற மாணவி தற்கொலை செஞ்சிருக்காங்க. தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு அன்புமணி சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் இப்போ ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி 50,00,000 கையெழுத்துக்களை பெற்று ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது என்கின்ற வகையில் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். பெரிய அளவில் எல்லா தரப்பினரும் அதற்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எப்போதெல்லாம் ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளோடு குறிப்பாக பிரதமரோடு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இதற்கு நீட் விலக்கு அளிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகிறார். கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அவரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் வந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்திலேயும் நீட்டு விளக்குக்கான அந்த மசோதா தங்களிடத்தில் இருக்கிறது, அதற்கு விரைந்து ஒப்புதலை தர வேண்டும், தமிழ்நாடு அதற்காக காத்திருக்கிறது என்கின்ற தகவலை அவரிடத்தில் சொல்லி அந்த மனுவை தந்திருக்கிறார்.